மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னும் டூ டேஸில் நம்ம கேம்குள்ளே ஓபி 45 அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க இல்லையா. யூஸ்வலாக நமக்கு இந்த ஓபி அப்டேட் முடிஞ்ச உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. அந்த மாதிரி நமக்கு இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகே, மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா புதுசாக வரக்கூடிய கெஸி கேரக்டர் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த கேரக்டர் வந்து ஒருத்தா இல்லையா, அதோட பவர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி லைவாக காட்டுறேன். ஓகேவா, அதை பார்க்கறது மூலயமா இந்த கேரக்டரை யூஸ் பண்ணலாமா வேணாமான்றத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே நம்ம கேம்குள்ளே அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்னு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா அந்த ரேங்க்டு கேம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னே வந்து லீக் ஆயிருந்துச்சு. பட் இது வந்து எல்லா சர்வருக்குமா, இல்லை நமக்கும் வருமா, இல்லை மற்ற சர்வருக்கு மட்டுமான்றது ஒரு மாதிரி டவுட்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுறது மூலயமா இந்த ரிவார்டு, 5 மேட்ச், 10 மேட்ச், 20 மேட்ச் ப்ளே பண்ணுறது மூலயமா ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேட்சுக்கும் கொடுத்துருப்பானுங்க. அண்ட் மெயினாக கடைசியாக நீங்கள் 30 மேட்ச் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா க்ளோ வால் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் கிடையாது, உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டைமிங்கில் வந்து கொடுப்பானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை வந்து ஆக்டிவாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கானுங்க. ஓகே, மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் வந்து பிஆர் ரேங்க்கு தனியாக கொடுத்துருக்கானுங்க, சிஎஸ் ரேங்க்கு தனியாக கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போன வருஷம் இதே அனவசர் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோய்க்கு ரீச் பண்ணுறது மூலயமா ஒரு க்ளோவால் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தானுங்க. அந்த க்ளோவால் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சோழர் கொடுக்கவே இல்லை, மற்ற சோழருக்கு எல்லாருக்கும் கொடுத்தானுங்க, பட் நமக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை இல்லையா. ஒருவேளை அதே மாதிரியே இந்த ஈவெண்ட்டும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நமக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஒன்று, இது வந்து பெர்மனெண்ட்டாக கொடுத்துருக்கலாம் பட் டெம்பரரி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே மெயின் மேட்டருக்குள்ளே போயிடுவோம். இதில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரீ ரிவார்ட் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, இந்த அப்டேட் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸு. நீங்கள் அப்டேட் பண்ணி உள்ளே வரப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 7th anniversary இன்டர்ஃபேஸு அதுக்கான ஈவெண்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைடில் ஷடாக இருக்கும் கரெக்டாக. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெஸி அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஒரு புது கேரக்டர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த கேரக்டர் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஸ்கில்லு ஃபீமேல் கேரக்டர். ஸோ இந்த ஒரு கேரக்டர் தான் நமக்கு இந்த ஓபி 45 அப்டேட்டை பேஸ் பண்ணி கொடுக்க போகிற ஸ்பெஷல் ஃப்ரீ ரிவார்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த சோனியா அப்புறமா அந்த டிமிட்ரிக்கு அப்புறமா பெரிய தலைவலி கொடுக்க போகிற ஒரு கேரக்டர் அப்படின்னா அது இந்த கெஸி கேரக்டர் தான். ஓகேங்களா, பிகாஸ் இதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பவர் கொடுத்துருக்கானுங்க. அது என்ன பவர் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ கேம் ப்ளே பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த கேரக்டரை யூஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். தோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு நூல் நூலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீம்மேட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே அந்த எய்ம் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து காட்டும். அது காட்டுறப்ப அந்த ஆக்டிவ் ஸ்கில் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரும். ஓகேங்களா, ஸோ இது வர்றப்போ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர் செகண்டுக்கு 3 ஹெச்பியாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இடையில எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பட்டனும் கொடுத்துருப்பானுங்க. ஸோ இந்த பட்டன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவ் பட்டன். இது எதுக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கனெக்ஷன் போகும் பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷன் வந்து ஒரு 20 மீட்டருக்கு மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். 20 மீட்டரை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிசபிள் ஆகிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் யார் உங்கள் ஃப்ரெண்ட் டீம்மேட் யாருக்கு வந்து இதை ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 மீட்டருக்கு உள்ளே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த போர்ட் அந்த நூல் வழியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 HP உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது கடைசி வரைக்கும் ஸ்டாப்பே ஆகாது. அப்போது நீங்கள் மேட்ச் ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்தால் என்னாகும்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேட்ச் ஃபுல்லாக இதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச் ஃபுல்லாக உங்களுக்கு 3 HP இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இந்த ஆக்டிவ் ஸ்கில் பட்டன் எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹெச்பி ஏறும். இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி. ஓகேங்களா, இதை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 HP சொன்னேன் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறப்ப அந்த 3 HPன்றது இன்ஸ்டன்ட் 100 HPயாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுவே நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அவங்க டீம்மேட் கூட, அவங்களுக்கு வந்துட்டு 50 HPக்கு கீழே போச்சு அப்படின்னா அந்த ஆக்டிவ் ஸ்கில் பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆக்டிவேட் ஆகி உங்கள் ஃப்ரெண்டுக்கு 100 HP இன்ஸ்டண்ட்டாக வந்து ஏறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன பாருங்கள், நீங்கள் இதை கனெக்ட் பண்ணாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர் செகண்டுக்கு 3 HPயாக ஏறுது. அதுவே அந்த
ஆக்டிவ் பட்டனை கிளிக் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 100 HP ஏறுது. இதை நீங்கள் மேட்ச் ஃபுல்லாகவும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ பெனிஃபிட் பார்த்தீங்களா? ஸோ இந்த கேரக்டர் தான் நமக்கு இந்த OB45 ஸ்பெஷலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிற கேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்கில்லு. உங்களுக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐஸ் கார்த்திக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அனவசரி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்க போகிற பண்டில், இதுக்கான அந்த இன்டர்ஃபேஸும் வந்துட்டு நேற்றுக்கு பார்த்துருந்தோம் இல்லையா வீடியோவில், அதே தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பண்டில் ஆடி சொல்லியிருந்த மாதிரி அவ்வளோ ஒன்றும் பெரிய கிராண்ட் பண்டில்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஏதோ கொடுக்கணுமேங்கிறதுக்காக கொடுக்குறாங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல், இது மூணும் தான் நமக்கு வழக்கமாக கொடுக்குற ஃப்ரீ ரீவாஷ் இல்லையா. இந்த வாட்டி கெஷி கேரக்டர் வந்து ஒரு கிராண்ட் ப்ரைஸாக இருக்கிறதுனால மற்ற ரீவாஷ்லாம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் அந்த வவுச்சர்ஸு இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ்லாம் கொடுப்பானுங்க இல்லையா, அதெல்லாம் வழக்கும் போது தராங்க. மற்றபடி மெயின் ரிவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெஷி கேரக்டர் தான் ஒரு முக்கியமான மெயின் ரிவார்டு. இது கூடவே அந்த வெப்பன் ட்ராயலில் கொடுக்க போகிற வெப்பனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் இல்லையா, அது ஃப்ரீ கேட்டகரியில் தான் வந்து வரும். இந்த வாட்டி வெப்பன் ட்ராயலில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னமும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா அந்த MP40 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அந்த உட்பேக்கர் மாதிரி ஒரு கன் ஸ்கின் இருந்துச்சு அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெண்டு கன் ஸ்கின் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லிஸ்ட்டில் வந்து இருக்குது. வேறு எந்த கன் ஸ்கின்னுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபைல்லையோ இல்லை இந்த ஃபைல்லையோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலை. ஸோ இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த OB43 அப்டேட்டில் அந்த கோல்டு ராயலை பேஸ் பண்ணி இருந்துச்சு. அந்த டைமில் தான் அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் முடிஞ்சு சேஞ்ச் ஆகிற கோல்டு ராயல் வந்து பாதி சீசனுக்கு அப்புறம் மாறுச்சு இல்லையா. அந்த நடைமுறைகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கேம்குள்ளே ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தானுங்க. இதை விட இன்னொரு முக்கியமான மேட்ரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஹிஸ்ட்ரியிலேயே அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து ரெண்டு ஃபீமேல் பண்டில் வந்து கோல்டு ராயலில் வந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போயும் வந்து போயிட்டுருக்கு. பார்ப்போம் ஏதாவது இந்த வெப்பன் ராயலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சீக்கிரமே சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வீடியோவில் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு. பஞ்சாயத்துனா அது ஒரு மாதிரி ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னா நான் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க்காக வெளியே வந்திருக்கேன். ஸோ அதனால் அந்த வீடியோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு ஷெடியூலில் போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஷெடியூல் மீன்ஸ் இப்போ நான் இன்னைக்கு வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவை நான் வந்து வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அப்லோட் பண்ணிட்டு நீ வந்து இந்த வீடியோவை 2 நாளைக்கு அப்புறமா பப்ளிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சொல்லிடுவேன். ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டைமில் வீடியோ அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நேற்று பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அது ஆக்சுவலாக எல்லாமே கரெக்டாக போயிருந்துச்சு. பட் அந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு டேட்டா மாற்றி விட்டானுங்க. ஓகேவா? ஸோ வழக்கம் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டானுங்க. ஸோ கேம் ஃபைலில் ஆட் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டில் வந்து இருக்குது. பட் அதே சேம் ஈவெண்ட்டு கேம்குள்ளே வரப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டேட்டில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரிங் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து வந்திருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா? இதுலேயே 24 தான் வந்து போட்டிருக்கு. பட் திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டை மாற்றி விட்டானுங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வீடியோவில் கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்படி ஆயிடுச்சு. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகே, அண்ட் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ரையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு கிவ்அவே கொடுத்துருந்தோம் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் சென்ட் பண்ணலை அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு சீக்கிரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போகிறோம். அங்கே தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ்னால அவங்க சீக்கிரமே சொல்கிறேன். ஓகேங்களா? லைவ் ஸ்ட்ரீமில் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு. ஓகேங்களா? அது எப்படின்றத நான் உங்களுக்கு சீக்கிரமே சொல்கிறேன். அண்ட் இது கூடவே நம்மளோட அடுத்த கிவ்அவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா July 9 அன்னைக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது லாஸ்ட் டைம் நம்ம வந்து அதே டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ரெடீம் கோடு கொடுத்துருந்தோம். அந்த 30 ரெடீம் கோடையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து அதை எடுத்திருந்தீங்க கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் July 9 அன்னைக்கு உங்களுக்கு நிறையவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட்ஸ் இந்த மாதிரி கிவ்அவேஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அது ஏன் July 9 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் முடிஞ்சால் கெஸ் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னன்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோ சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். மற்ற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ஸோ இதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மற்ற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோவை நான் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான் ஆழ்த்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் மெயினாக அந்த கெஷி கேரக்டர் அதோட பவர் என்னன்றதை பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை பை. டேக் கேர். ஹாவ் அ நைஸ் டே.